இப்போ ரெண்டு விழும் ரெண்டு ஐயோ நமக்கே தெரிஞ்சிருக்கு. ஆமாம் கைஸ் இதெல்லாம் லைவாக ரெக்கார்ட் பண்ணுறது எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வந்துச்சு. ஏன் அப்போ தான் அடுத்து சுற்றுவோம். இங்கே பார்த்தீங்களா அதுதான் அடுத்து அடுத்து சுற்ற வைக்கிறதுக்கு. Guys, welcome back to PS Army Channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஷார்ட் கன் வந்திருக்காங்க. இந்த ஷார்ட் கன் சத்தத்தை கேட்டாலே எப்படி இருக்கு, இது யார் பேசுகிறான் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு இருக்கு. இந்த ஷார்ட்கன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்க போகிறோம், ஸோ இந்த ஷார்ட்கன் எவ்வளோ டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலவாக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1861 டைமண்ட் இருக்குது. இதோட மெயின் பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றினா கூட உட்காந்துருக்கோனே வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் ஏதோ ஒரு இடத்துல நிற்கும், அந்த இடத்துல போய் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ட்ராப்ல நின்னா நமக்கு ஒரு ஏர் ட்ராப் கொடுப்பாப்ல. நானும் ஒரு ரெண்டு வருஷமா கேட்கலாம் இருடா கேள்றா உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்டா. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வேணா எப்படி இது ஓகேவா அங்கே போய் நிற்கும் அந்த ஏர் ட்ராப்ல. ஆனால் நிற்காது நிற்காது நிற்கும் நினைக்கிறேன். இவர் அஞ்சு ஸ்பின் பண்ணுறேன் கரெக்டாக போயிட்டு அது பக்கத்தில் போய் நின்றோம். இல்லை முன்னாடி முன்னாடி நின்றோம். சரி பார்ப்போம் முன்னாடி இருந்துச்சா. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்தால் வரும், ஆனால் நாலு தான் வரும் பார்த்தியா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரெண்டு விழும் ரெண்டு ஐயோ நமக்கே தெரிஞ்சிருக்கு. ஆமாம் கைஸ் இதெல்லாம் லைவாக ரெக்கார்ட் பண்ணுறது எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வந்துச்சு. ஏன் அப்போ தான் நம்ம அடுத்து சுற்றுவோம். இங்கே பார்த்தீங்களா அதுதான் அடுத்து அடுத்து சுற்ற வைக்கிறதுக்கு. இதுவும் அவங்க ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 90 டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஒன்று வந்துருக்கு இப்போ 6 வந்து நம்ம கிடச்சிடனா 5 தான் விழும். சரி மூணு வந்துருக்கு சரி விடுங்க அதே சரிங்களா. இப்போ மூணு விழாது ஏன்னா பக்கத்தில் இருக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து விழாது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 விழுந்துருக்கு. 1, 2, 3, 4, 5 இன்னும் மூணு வேணும் நமக்கு. இப்போ 4 கொடுப்பாங்க இல்லை 5 கொடுப்பாங்க நீ நினைக்கிறேன் குட்டிக்குள்ள வந்து தாயக்கட்டன்றாப்ல. ஸோ மறுபடியும் வந்து ஒரு ஸ்பின் சுத்திட்டு 5 ஸ்பின் சுத்தினா கிடைக்கணும் ஒரு ஐதீகம் கிடைக்கின்றா. இது நீ தான் சொன்னீங்க ஆனால் இது மட்டமான ட்ரிக்கு ஒர்க்கே ஆகாது ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க கைஸ். இப்போ வந்து இப்போ கிடைக்கலாம் பாருங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் பாருங்க. இந்த ஷார்ட்கன் நம்ம எதுக்கு சுத்துறோம், நம்ம தான் ஷார்ட்கன் பிளேயரே கிடையாது. வீடியோ போறதுக்கு சுத்துறீங்க என்ன இது கேள்வி? ஆமா கைஸ் இது வந்து பேர் அதுக்கு தான் எத்தனை இருக்கும் உண்மையை சொன்னாதரா பப்ளிக்டா. இது எடுத்து நம்ம அடிக்கிறோம் இன்னைக்கு அடிக்கிற அடியில எனிமி அப்படியே மண்டலம் அப்படியே பிச்சுக்கணும் ஓகேவா. நம்ம ரெண்டு பேரும் மண்டலம் ஒண்ணா சுத்தம் போடுறோம் இப்போ. ஓஹோ ஓஹோ இது நல்ல ஐடியா வருது. 1, 2, 3, 4 போட 5 கொடுக்குறேன் பாரு பிச்சைக்கார பாயவளைங்க. கிடைக்கும் கிடைக்கும் நினைக்கிறேன் நான். உங்கள் 2000 டைமண்டுக்கு முன்னாடி ஆனால் உங்களுக்கு கிடைக்கவே கூடாது. டேய் ஆமாம் கிடைச்சா எனக்கு முன்னாடி வீடியோ போட்டுருவீங்க கைஸ். இது வந்து குட்டி கோகுல் இல்லை இது விஷ கோகுல். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படி தான் சுற்றி இருக்குது அப்படி மன்னிச்சுங்க. அதுமாரி காலையில் ஒரு வீடியோ போட்டோம். இது எப்படி என்னன்னு தெரில பூரா குட்டி கோகுலாக வந்து பண்ண வச்சுருக்கான் எப்படி அது கமாண்ட்ச்சலே அதிகபட்சமான இந்த ஷார்ட்கன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மாமனோ மச்சனோ ஒரு நம்பர் எடுத்து புதுசாக லாகின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதை சொல்ல வரேன் ரூட்டருக்கு ஃப்ரீஃபயருக்கு சம்மந்தமே இல்லையே. இல்லைடா இல்லைடா இந்த ஷார்ட்கன் எடுக்கணும்னா அந்த ரூட்டரை டவுன்லோட் பண்ணால் அதுலேருந்து லக்கி வினரை நாங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்து கொடுப்போம் புரிஞ்சிச்சா.
ஸோ அதே மாதிரி உங்களோட யூஐடி வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம டவுன்லோட் கட்சி ஐயோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எத்தனை லைக் கொடுக்கலாம்? லைக் எப்படியும் கேட்கறது கொடுக்க மாட்டாங்க. நீ கேளு, நான் கொடுக்க வைக்கிறேன். எவ்வளோ? 1,00,000. கிடையாது. ஸோ ரீடேக் பண்ணுற மாதிரி வச்சுருவான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம சுற்றினே இருப்போம். இது எப்படி ஸ்கிப் பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்கிப் ஆப்ஷன் எதுவும் நல்லாயிருக்கும். ஆய் ஒன்று கச்சிச்சு, இது நல்ல ஐடியா வருது. ஸோ மறுபடியும் ஸ்கிப்லாம் பண்ண மாட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏ அப்படி இல்லைடா, மறுபடியும் கொடுக்க மாட்டானுங்க. நம்ம கூக்கு முக்கு பண்ணுறதுலாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ப்ரைஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டு ஒன்று ரெண்டு கச்சிச்சேன்னு நினைக்கிறேன். எஸ் நமக்கு நாலு கிடைச்சு. எப்படி இது இன்னும் ஒன்றுக்கு 2,000 டைம் சுத்தம். நீ அந்த ஐயன்ற நீ யாரா கெரினாலடா? இன்னும் மூணே மூணு தான். ஐயோ 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4 இந்த 5 மறுபடியும் நினைக்கிறேன். சத்தியமா விடாது கிடை. முன்னாடி வந்தது சரி, ஷாக் ஆயிட்டியா? சரி மறுபடியும் வந்து பார்த்தா 6 வந்திருக்கா? இல்லை இல்லை 6, 5 வந்து தான் கிடைக்கும். 6 இங்கே வந்து நிற்கும், அது பக்கத்தில் வந்து நிற்கும். இவன் வேற கிடைக்கும்னு ஷாக் ஆகிறா கைஸ். ஸோ சார் இதுமாரி தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஐயோ பிஎஸ் கிடைக்கூடாது, பிஎஸ் கிடைக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இருப்பானுங்க. இன்னும் 2 விழுந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விழாது, ஏன்னா 3 தான் விழுவோம். ஸோ ஒன்று மறுபடியும் ஒன்று விழாது. தாயம் வந்துருக்கு, தாயம் 2 தான் விழும். இப்பொழுது 6 விழுந்து பிஎஸ் பிரபுவை மகிழ்விப்பார்கள். என்னடா மாறிடுச்சு அவங்க, நான் சொல்கிறாங்க மறுபடியும் நீங்கள் டைமண்டை கொடுத்து எங்களை மகிழ் விழுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரி ஓகே ரைட் விட அப்படின்னு சொல்லிட்டு 4 விழுமா பார்த்தா விழுந்துருச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச டைமண்டில் கிடைச்சிருச்சு. ஸோ கைஸ் வேற லெவல். பிஎஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா லக்கி கைஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1,000 டைமண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் கன் கிடைத்து விட்டது. ஸோ இந்த ஷார்ட் கன் எப்படிலாம் விளாடுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாம் டேமேஜ் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அது மட்டுமே இல்லாமல் நம்ம 1v1 சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா விளாட போகிறோம். யார் கூட அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் வீடியோ போட்ட சீட்டிங் பண்ண குட்டி கோக்குள், குட்டி கோக்குள் சீட்டிங் பண்ண குட்டி கோக்குள்னு சொல்லுவேன். இல்லை இல்லை அந்த ட்ரெஸ்ஸை ஏமாற்றி என்னை ஜெயிச்சு விட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி கோக்குள் அவர்களுக்கு கூட 1v1 நம்ம போடுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைச்சிருக்கு. இப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு இதை ரெடியும் கொடுக்கணும். இதை எடுத்துக்கலாமா? இல்லை அது என்ன ப்ரோ எம்பி யூஎம்பி கொடுக்கும். அது என்ன பவர், பவர்லாம் எப்படி பார்க்குறது? அது தெரியல, அது கிளைம் பண்ண தான் கிடைக்கும் சார். நம்ம ஷார்ட் கனே கிளைம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ ஷார்ட் கன் அந்த இதுதான் அந்த கங்கரேஜன் புஷன் இருப்பில் வரும். அதெல்லாம் இதில் வராது. ஏன் அவ்வளோ ஒர்த்து இல்லையா? அவ்வளோ ஒர்த்து இல்லையா? அதனால தான் இது பண்ணல. சரி விடுங்க, ஏன் அவ்வளோ மட்டம் மணக்கு என்ன இது? அதான் சீக்கிரம் கொடுத்துறானுங்களோ தெரிஞ்சிடும். இப்போ இங்கே எங்கே போய் பார்க்கறது? இன்னும் காலகாலமாக போய் ஸ்கின் பார்க்கறது. டேய் அப்பப்போ மாத்தினே கரடா வர ஒரு அப்டேட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் கைஸ்? ஓ பாய்ஸ் சாப் டபுள் டேமேஜ் ஆர்மர் பெனரேஷன். எவ்வளோ லேட்டாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது. சரி விடுங்க, இது இது ஆர்மர் பெனரேஷனா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிறோம். ஸோ இது உள்ளே வரும்போது கொஞ்சம் கெத்தாக இருந்த மாதிரி இருந்தது. ஆஹா ஐயோ சுடுகாட்டு சுடுகாட்டு மண்டை. இந்த கண்ணுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு, வாயில் சொருகி வச்சுக்கிறேன் வரான் கத்தியா. ஐயோ பாவம். ஸோ இந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ். ஸோ டபுள் டேமேஜ் அப்படின்னா நீங்கள் நார்மல் கண்ணு அடிக்கிறதோட ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி அடிக்கும். ஸோ ஆமோ பெனிட்ரேஷன் அப்படின்னா நீங்கள் வெஸ்ட் போட்டதுனா உள்ள கிழிச்சு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகும். ஸோ அது பேர் தான் ஆமோ பெனிட்ரேஷன். ரிலீடோடனா எனிமி நீங்கள் அடிச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் ரிலீட் ஆகி எனிமி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க அடுத்த புல்லட் ஒர்க் ஆகுது. உள்ள போனால் ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேன். அது மாதிரி தான் படிச்சுட்டு நல்லா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போவோம், எக்ஸாம் போனால் எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி தான். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்குது. ஸோ எல்லாரும் சொல்லுவேன் ப்ரோ அந்த ரெட் கலர் துவைக்காத சட்டையை போடுங்க ப்ரோ அப்படிங்கிற அதை காமிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் அதை போட்டு பார்ப்போம். ஸோ வேற லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னடா அது காட்ட மாட்டோம், கையில் பிடிக்க மாட்டானா? கையில் தான் ப்ரோ வச்சுன்னு இருக்கான். இப்படி வைப்போம். ஓ ஓ பாய்ஸ் சாவ் கைஸ். ஸோ வேறு லெவல் கையில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான். ஸோ மாஸ் மாஸ் பக்கா மாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ஷார்ட் கன். நம்மகிட்ட எத்தனை ஷார்ட் கன்? இது வரைக்கும் நான் ஷார்ட் கன் யூஸ் பண்ணதில்லை.
ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தினா ஒரு வழியாக எடுத்தாச்சு, எவ்வளோ டைமண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1000 டைமண்ட் செலவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்க போகிறோம். அதை நம்ம பிவிஎஸ் கேமிங் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க. ஸோ இது எப்படி விளையாடுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த ஷார்ட் வீடியோ பாருங்க, வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இருந்தாலும் ஒரு ட்ரையல் பார்த்துருங்களே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்க்கணும்னு சொல்லாதீங்க, வாயில புக்கு புக்குன்னு குத்துவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கேனுக்கு மட்டும்தான் நீங்கள் ட்ரையல் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம ரூட்ராப்பையும் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கி வினராக இருப்பீங்க. அப்படியே மறக்காம குட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை எடிட்டிங்கில் நான் கட் பண்ணி விட்ருவேன் நான் பார்த்துங்க. ஸோ இதுமாரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 500,000 சப்ஸ்கிரைபர் வெற்றிகரமாக ரீச் ஆக போகிறோம். நெக்ஸ்ட் டார்கெட் என்னென்னா குட்டி கோவில் சேனலோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சப்ஸ்கிரைபர் அட்டாக் பண்ணணுன்றதான் நம்மளோட பிளான். ஆனால் அது மட்டும் போய் நேக்கிறான். ஸோ 100,000 சப்ஸ்கிரைபர் முன்னாடி போயிட்டான். 1.5 லட்சம் 3.25 சப்ஸ்கிரைபர்னா 3 லட்சம். ஏ தம்பி என்ன, நான் 5 லட்சம் நீ 6.5 லட்சம். 2 லட்சம். 1.5 லட்சம் கணக்கு தெரியல கைஸ் வீக்கு. ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தா உள்ள வந்திருக்கோம் ஷார்ட்கன். இந்த புது ஷார்ட்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கவே மாசாக இருக்குது, எவ்வளோ அடிக்குது எவ்வளோ இது அடியில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நின்று ஆமோ பெனிட்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க, 28 டேமேஜ். அதே எடுத்து 154. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வயிற்றுக்கு கீழே கொஞ்சம் இறக்கி நம்ம எந்த இடத்துல அடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அது 21 போகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு கீழே முட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 21-20 போகுது. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில். அதே ரொம்ப லாங் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் அடிக்க போகிறோம். ஸோ அதே கால் காலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும், 9 தான் போகுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெஸ்ட்டுக்கு. ஓகே, ஹெட் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஹெட் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா 71 தான் போகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட ஸ்பெஷாலிட்டி ஐட்டம்ஸ். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்லாம் ஒரு மாதிரி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் இருக்குதுனால கொஞ்சம் போகும் பாருங்க. செம்மையாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அடிக்கிறதை பொறுத்து தான் இருக்குது, எட்டு விழுது விழாததுலாம். இப்போ டபுள் டேமேஜோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரீலோட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபுல்லாக அடிச்சு முடிச்சுட்டு எவ்வளோ டைம் எடுக்குது பாருங்க. இதுக்குள்ளே நீங்கள் செத்துருவீங்க எப்படின்னு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து உங்களை அடிச்சு பாடையாகி பாக்ஸ் போட்டு அடுத்த மேட்ச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அடுத்த ரீகனெக்ட் ஆகி அந்த மேட்ச்க்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட கம்மி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஸ்லாம் எடுக்கிறது ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் ரீலோட் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்கள் செத்து போய்டுவோம். ஆனால் ரீலோட் பாருங்களேன், ஒரு ரவுண்ட் அடிக்கிற அளவுக்கு பாருங்க சூப்பராக ரீலோட் பண்ணிட்டு இதை நான் சுற்றினே வந்துடுவோம் ஒரு தாட்டி. இன்னும் பாருங்கள் இன்னும் ரீலோட் ஆகினே இருக்குது, அதுக்குள்ள நம்மளை போட்டே தள்ளுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு இது ஒருத்தா அப்படின்றது எனக்கு தெரியல. சச்சா வாங்குங்க, பிடிக்கலாம் நீங்களே எதையாவது அவுத்துக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா சிரிக்கிறா. ஸோ பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிக்கிறது, எனக்கு எப்படி பாட்டி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரூட் ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க, டவுன்லோட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அற்புதமான ஒரு சர்ப்ரைஸ் வ்ளாக் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய்.